எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவோட ஈடு இணையே இல்லாத உன்னதமான நல்ல நாமத்தாலே உங்களை வாழ்த்துவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சேஷமாய் கிறிஸ்து இந்த பூமியில் உதித்த பிறந்த அந்த நல்ல நாட்களை நினைவு கூர்ந்து நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி வருகிறோம். எத்தனை பெரிய சந்தோஷம் இது! நமக்கு மாத்திர சந்தோஷம் அல்ல, நம்மூலமாய் இது நமக்கு மாத்திரம் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. இது நம்மூலமாய் இந்த உலகத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு இது சந்தோஷமாய் அது மாற வேண்டும். எப்பொழுது அப்படி மாற முடியும்? அன்பான தேவனுடைய பிள்ளையிலே, நாம் மார்க்கின் புஸ்தகத்தில் 4:41 தியானித்து வருகிறோம். அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ என்று பிரமிப்படைந்தார்கள். காரணம் என்ன? அவர்கள் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, படகு கவிழப்போகுது, காட்டும் கொந்தளிப்பு வந்துருச்சு, படகு கவிழ்ந்து ஒன்றுமில்லாமல் நாம் அழிய போகிறோம் என்ற சூழ்நிலை வந்த பொழுது தான் இயேசுவை எழுப்பினார். ஐயோ, நாங்கள் மடிந்து போகிறோம், உங்கள் கவலை இல்லையா என்று சொல்லி இயேசு காற்றையும் கடலையும் அதட்டினார். அவர்கள் பிரமிப்படைந்தார்கள், இவர் யாரோ. தேவப்பிள்ளைகளே, என்றுமே ஒரு ரகசியத்தை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ளுங்கள். வேதவசனம் சொல்கிறது, ஜபத்தை கேட்கிறவரே, இவர் யாரோ, இவர் யார் ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இவர் யார்? இவர் ஜபத்தை கேட்கிறவர். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, ஒரு குறிப்பிட்ட மனுஷனிடத்தில் வேலைக்காய் போய் கேட்டார். அவர் வேலை அல்ல, அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள், அவர் உதவி செய்கிறேன் என்று சொன்னார். அவே அவரை போய் கேட்டார். சரி, உங்கள் ஃபேக்ட்ரி வந்து பார்க்குற வந்து பார்த்தார். அவர் சொன்னார், நீங்கள் எல்லாமே வச்சுருக்கீங்க, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்கிறேன். நீங்கள் குறிப்பிட்ட நாள் வெள்ளிக்கிழமை, நான் வியாழக்கிழமை ஈவினிங் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், வெள்ளிக்கிழமை வந்து பாருங்கள். லட்சக்கணக்காய், பெரிய மாபெரும் அதிகாரி அரசாங்கத்து, லட்சக்கணக்காய், எத்தனையும் யார் யாருக்கோ நான் கொடுக்குறேன், உங்களுக்கு எல்லாமே இருக்குது, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி அவர் சென்று விட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளையில், இவர்கள் மிகுந்த இயக்கத்தோடு காத்து, காரணம் என்ன? இவர்களுக்கு சரியான வியாபாரம் இல்லை. இவர்கள் ஏராளமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த அளவுக்கு வியாபாரம் இல்லை. அவை காத்து கொண்டே இருந்தார்கள். வியாழக்கிழமை மாலை ஃபோன் வரவே இல்லை. ஆகவே இவர்கள் மனம் உடைந்து சரி விசியார் பண்ணி விட்டுட்டாங்க. அடுத்த வாரம் காத்திருந்தாங்க, வரல. 1 மாதம் காத்திருந்தாங்க வரல 2 மாதம் காத்திருந்தாங்க வரல 3 மாதம் காத்திருந்தாங்க வரல. 3 மாதத்து பிறகு அவரை பார்க்க வெகு தூர பிரயாணப்பட்டு அந்த ஊருக்கு சென்றார். அந்த ஊருக்கு சென்று அவரை பார்க்க அந்த கம்பெனிக்கு சென்றார். அப்பொழுது அவர் கேட்டார்கள், இந்த குறிப்பிட்ட அதிகாரியை பார்க்க வேண்டும். அங்கே சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாதா? என்ன தெரியாதே, என்ன நடந்தது, டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாரா? இல்லை இல்லை, சரியாய் ஒரு 2.5 மாதத்து முன்பாய் திடீரென்று அவர் மரித்து போனார். இவர்கள் மனம் உடைந்து போனார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளையிலே, மனுஷனுடைய பலன், மனுஷனுடைய காலங்கள் அவ்வளவுதான். அவர்கள் கேட்டார்கள், செய்வேன் என்று சொன்னார், ஆனால் கூடாமல் போயிற்று. ஆனால் ஒருவர் இருக்கிறார், அவர் கேட்பார், அவர் கேட்டதை செய்து முடிப்பார். நம்முடைய கூக்குரலை கேட்பார், ஜபத்தை கேட்பார், பெருமூச்சை கேட்பார், கண்ணீரை காண்பார், நம்முடைய வாயிலிருந்து வருகிற துதியை அவர் கேட்பார். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, அவர் ஜபத்தை கேட்கிறவர், மாம்சமான யார் அவர்கள் வருவார்கள். ஆகவே வேதவசனம் சொல்கிறது, அவர் ஜபத்தை கேட்கிற இவர் யாரோ, ஏன் இவருக்காய் நாம் காத்திருக்கிறோம், ஏன் இவர் குறித்து சந்தோஷப்படுகிறோம், அவர் ஜபத்தை கேட்கிறவர். எல்லாருமே கேட்பாங்க, ஆனால் எல்லாரால் எல்லா காரியம் செய்ய முடியாது. ஆனால் இவர் ஜபத்தை கேட்கிறவர், எல்லாவற்றையுமே செய்து முடிக்க அவரால் கூடும். எசேக்கியாவை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் எசேக்கியா தீர்க்கதரிசி அழைத்தார், நீ போய் எசேக்கியாவை ராஜாவை பார்த்து சொல், அவன் நாட்கள் முடிந்து விட்டது, அவன் மறிக்கப் போகிறான், அவே குடும்பத்தின் காரியத்தை, ராஜரிய காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல். ஏசாயா தீர்க்கதரிசி, மகாபெரிய தீர்க்கதரிசி, அவர் செல்கிறார்
தீர்க்க தரிசனம் சொல்லும்படி கம்பீரமாக. ஏனென்றால் ராஜாவுடைய மரணத்தை சொல்லப்போகிறார். ஆகவே போய் சொல்லப்போகிறார், ராஜாவே என்ன தீர்க்க தரிசி, என்ன விசேஷம், சமாதானமாய் வந்தீரா? சமாதானம் இல்லை, வேதனை. என்ன வேதனை? நீர் மரிக்கப் போகிறீர். எப்படி இருந்திருக்கும் அந்த ராஜாவுக்கு, நீர் மரிக்கப் போகிறீர் என்று சொல்லிவிட்டு அவர் வந்துவிட்டார். தேவன் சொன்னார், வீட்டு காரியத்தை ஒழுங்கு செய். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, இந்த எசேக்கியா தீர்க்கதரிசி, இந்த எசேக்கியா ராஜா, இந்த தீர்க்க தரிசி எந்த தீர்க்க தரிசி சொன்னான் என்று கவலைப்படலை. எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசி சொன்னான் என்று கவலைப்படலை. அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி என்னென்ன காரியங்கள் நடந்திருக்கிறது என்னை பற்றி கவலைப்படலை. அந்த எசேக்கியா ராஜா ஜபத்தை கேட்கிறவரை குறித்து மாத்திரக்கா அவன் யோசித்து பார்த்தான். ஓ, இந்த தீர்க்க தரிசி சொன்னது உண்மைதான், ஆனால் சொன்ன என் தேவன் ஜபத்தை கேட்கிறவன் சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது, சுவர் புறமாய் திரும்பி ஓ என்று கதறி எழுந்த ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாய் எத்தனை மன உண்மை உத்தமமாய் நான் வாழ்ந்தேன் என்பதை நீர் அறிவீரே. எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தம் 20:3 வாசித்துப்பார். ஆ கத்தாவே, நான் உம் முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் எசேக்கியா. மிகவும் அழுதான். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னார், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன்னுடைய நாட்களோடு 15 நான் கூட்டி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளை அவன் பதறிப்போனான். ஆ கர்த்தாவே, நமுட்டை போல புறாவை போல நான் குமரி கொண்டிருந்தேனே, என் ஜபத்தை கேட்டீரே என்று சொல்லி. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இவர் யார்? பல 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 காரியங்களை நாம் தியானித்தோம். மகா உன்னதமான ஒரு காரியத்தை இன்று நாம் தியானிக்கிறோம். அவர் ஜபத்தை கேட்கிறவர். நான் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை, அது வேடிக்கையாய் காணப்பட்டால் கூட அந்த இருதயத்தை தொடுகிற ஒரு சம்பவத்தை உங்களை சொல்ல விரும்புகிறேன். ஜிம் என்று சொல்லப்பட்ட ஒரு குட்டி பையன்தான். குட்டி பிள்ளைகளுக்கு நல்ல குட்டி கதை இது. குட்டி பையன்தான். மகா வறுமையினாலே அந்த குடும்பத்தை அவனை சின்ன வயதாக இருக்கும் பொழுதே அவனை வேலைக்கு அனுப்பிவிட்டார்கள். அப்பொழுது அந்த குடும்பத்தார் அவனை மிகுந்த பயபக்தியோடு வளர்த்தார்கள். அநேக பிள்ளைகளுக்கு பயபக்தி என்றாலே என்ன என்றே தெரியாது. அவர்கள் சொல்லுவதுதான் சட்டம், வேணும்னா வேணும் தான், இல்லைனா இல்லை தான். ஆனால் இந்த பிள்ளை மிகுந்த பயபக்தியோடு வளர்த்தார்கள். அவன் இந்த ஜிம் என்ன செய்வான், தான் வேலைக்கு போகிற வழியில் 8 அவன் வேலைக்கு செல்ல வேண்டும், சரியாக 7:50 போகிற வழியில் ஒரு ஆலயம் உண்டு, அந்த ஆலயத்தில் போய் முழங்கால் படிடுவான். முழங்கால் படிட்டு அவனுக்கு பெரிய ஜபம் செய்ய தெரியாது. அவன் சொல்வான், ஓ மை டியர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், யோர் சன் ஜிம் ஹஸ் கம் லார்ட். அடூரே, என் அன்பு தெய்வமே, உம்முடைய மகனாகிய ஜிம் நான் வந்திருக்கிறேன், என்னை அறிவீர், எனக்கு நன்மை செய்யும் என்று சொல்லி 1 அதுக்குள்ள வேலைக்கு ஓடணும். 1 ஜெபிப்பான், ஓடி போயிடுவான் வேலைக்கு. இப்படி அனுதினமும் செய்வான், பல காலங்களாய் செய்து வந்தான். ஒரு நாள் அவன் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மோட்டர் சைக்கிள் அவன் மேல் மோதிவிட்டது. கொடூரமாய் காயப்பட்டான், எலும்புகள் முறிந்தது. அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. வேதனையால் கதறினான். மட 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 என்று எல்லாரும் ஓடி வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிந்து எல்லோரும் போய்விட்டாங்க. சரியாக 7:50 ஆகும்போது ஜிம் ஓ என்று அழுதான். அப்போ அவனுக்காய் காத்து இந்த நர்ஸ் கேட்டால், ஏன் அழுகிற? அவன் சொன்னான், 7:50 நான் சரியாக என் ஆண்டவரை சந்திப்பேன், என் ஆண்டவரை சந்திப்பேன், ஐயோ இன்று போக முடியவில்லையே. அந்த நர்ஸ் சொன்னான், அவனுக்கு அறிவு இருக்கா, நீ உட்காரவே முடியாது, எலும்பு முடியாது, காலெல்லாம் முறிஞ்சு கிடக்கு, பேசாமல் படு என்று சொல்லி அந்த நர்ஸ் அவனை கடிந்து கொண்டான். ஆனால் இவன் ஓ ஒரே வினாடி அந்த ஜிம் பரிபூர்ண சுகமடைந்தான். கட்டில் விட்டு கீழே குதித்தான், ஆடி பாடினான். அந்த நர்ஸுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஜபத்தை கேட்கிறவர்,
இவர் யாரோ, இவர் யார்? உடைய ஜபத்தை கேட்கிறவர், உடைய கண்ணீரை காண்கிறவர், உன் பெருமூச்சை கேட்கிறவர், உடைய அழுகையை காண்கிறவர், உன் கெஞ்சுதலை கேட்கிறவர். ஆகவே அவருடைய உள்ளத்திலே பேரானந்தம் கொள்வோம். மனுஷர் கேட்பார்கள், அதை செய்து முடிக்க முடியாது. மனுஷர் கேட்பார்கள், இல்லாமல் போயிடுவார்கள். சில பேர் கேட்காமலே போய்விடுவார்கள். இவர் கேட்பார், அதை செய்து முடிப்பார். அவரே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அவர் பிறந்தது எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய மகிமை. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக, உங்கள் ஜெபத்தை கேட்பாராக. காட் பிளஸ் யூ.